அந்த புஸ்தகம் படிக்கும்போது அந்த எண்ணம் வந்து அதில் இருக்கணும்னு செயல் செயல் அது எண்ணம் கவனம் அதுலேயே கவனம் இருக்கணும்ன்ட்டு எண்ணம் வருது. எண்ணம் வரும்போது அதை செயலாக்கும்போது ஒரு அரை மணி நேரம் படிக்கணும்னு படிக்கணும். இப்போ அந்த அரை மணி நேரம் படிக்கும்போது வெளியில் யாராவது கூப்பிட்டா அது கவனம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது போகுது. ஆமாம், அது போகாமல் அதில் ஈடுபட்டு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும் அதுதான். ஸோ இங்கே அகைன் நம்ம பார்க்கணும். இப்போ தான் சொல்லலையா, இப்போ பிரச்சனை வந்து இப்போ என்ன வகை இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கவனம்ன்றது நம்ம செயலில் அந்த விஷயத்தில் கவனம் வைக்கணுன்ற ஒரு விஷயம். பட் மைண்டுன்றது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. கவனம் வந்து தாட் எப்படி எண்ணம் வந்து திடீர்னு என்ன என்ன பண்ண வரும் நம்மளுக்கு கேட்டு வரது கிடையாது இல்லையா. இந்த மாதிரி திடீர்னு எதையோ பார்க்குறீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் நம்ம எதோ பார்த்துட்டு இருக்கோம். இங்கே மீட்டிங்கில் பேசிட்டு இருக்க கூட எனக்கு கவனம் எங்கே வேணால் போகலாம், அமெரிக்கா வரைக்கும் கூட போகலாம் இல்லையா. அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. ஸோ கவனம் போயிட்டே தான் இருக்கும், அதோட போராட தேவையில்லை. ஸோ அதோட போராட்டத்தை ஏன்னா நீங்கள் அதோட போராட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டுட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை குறைக்க குறைக்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கவனம் வந்து ஈஸியாக டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கவனத்தை இங்கே வைக்க ஆரம்பிக்காமல் இதை வச்சுருங்க, அது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நேச்சர், மைண்ட் இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த கவனத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஃப்ரீயாக விட்டுனீங்க. கவனத்தை குறைக்கிறதுனா நான் ஏதோ எதுவும் பண்ண சொல்ல, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ராக்டிஸில் தானே உங்களுக்கு இந்த நாள் பழக்கம் ஆகிட்டு. இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு பார்த்தோன்னா உடனே அங்கே டைவெர்ட் ஆகிடுந்தது ஒரு பழக்கம் தானே. ஸோ அதை குறைக்க குறைக்கவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே கம்மியாகிடும். அதனால் ஜீரோ ஆகிடுன்ற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ரீசனபிள் லெவலுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். ரீசனபிளாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் லெவலில் மேனேஜ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு வந்துடும். மற்றபடி நீங்கள் மனசை அப்படியே கட்டி போட்டு ஜீரோ எந்த டிஸ்டன்ஸும் வராமல் ரெண்டு மணி நேரம் படிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது பயிற்சி மாதிரி தியானம் மாதிரி ஏதாவது பண்ணாதான். ஒரு 30 நிமிஷம் படிக்கிறோம்னு வச்சுங்க, ஞாபகத்தில் பதிய மாட்டேங்குது. அதுதான், அது ஈடுபாட்டோடு படித்தாதான் அது பதியும். அதுதான், ஸோ ஈடுபாடு வந்து சரியானபடியே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான், அது வந்து ப்ராக்டிஸில் தான் பண்ணணும். ஈடுபாட்டில் கவனம் செலுத்தாமல் அதை படிக்கணும். அது எந்த அளவுக்கு முக்கியம், நம்ம படிக்கிற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம், அது சரியாக எனக்கு கவனம் இல்லாமல் இருந்தால் அதனோட விளைவுகள் என்னென்ன, அதனால் இந்த விளைவுகள்லாம் சரியாக வராது, எனக்கு பெனிஃபிட் ஏதோ ஒரு அதோட விளைவு வந்து சரியாக நடக்காது அப்படின்ற அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரே வழி தவிர இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இங்கே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கொடுத்துட்டு தான் இருக்கும். அதான், இங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இங்கே கவனத்தை செலுத்தணும்னாவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் 100% எல்லாமே மாறிடும்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைக்க முடியுமா. ஆமாம், அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். இல்லாட்டி ஸ்பெஷல் பயிற்சி மாதிரி ஏதாவது பண்ணி தான். மிருகங்களுக்கு மனமே இல்லைன்னு சொல்கிறாங்க. மனுஷனுக்கும் தான் 6வது அறிவு மனம்னு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. அதுவே மனமே மனமற்ற உள் அகமத்தில் மனமே இல்லாத நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. அது கரெக்டாக அது இயற்கைக்கு மீறின செயலாக இல்லை. ஆமாம், ஸோ நம்ம வந்து மனமற்ற நிலைக்கு போகணும்லாம் சொல்லலை. மனமற்ற நிலைக்கு போகணும்லாம் சொல்ல, மனத்தில் இப்போ சொன்ன இல்லையா ரெண்டு பகுதி இருக்குது, எண்ணங்கள் உணர்வுகள் தானாக இயங்குகிற பகுதி இருக்கு இல்லையா. அங்கே நம்ம எந்த எதிர்பார்ப்பும் வைக்க தேவையில்லை. எதிர்பார்ப்பு வச்சாலும் அது இயற்கையான ஒரு பகுதி, அங்கே நம்ம டீல் பண்ணவே முடியாது. நீங்கள் வேணால் எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம், என்னோடய மனசு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் என்னென்னவோ எதிர்பார்த்துக்கலாம். பட் அது என்னோடய பேச்சு கேட்டு என்னோட நான் சொல்கிறபடி நடக்கிற விஷயம் அங்கே இல்லை. ஸோ இங்கே தேவையில்லாமல் எதுக்கு இங்கே போராடிட்டு இருக்கணும், இங்கே போராட தேவையில்லை. போராடணும்னா வெளியில் போய் ஏதாவது போராடலாம், இங்கே போராடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மனசு இல்லாமல் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த வேலை பண்ணணும்னாவே இப்போ இங்கே வந்து பேசணுன்னாவே என்னை யோசிக்கணும், என்ன பேசலாம், எப்படி பேசலாம், என்னென்ன பாயிண்ட் பேசலாம், யோசித்தானே பேசணும் இல்லையா. ஸோ மனம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. பட் நான் தேவையில்லாமல் இடத்துல குறுக்கிட தேவையில்லை, எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இல்லை, பசு மாடில் கருப்பு பசு மாடு சேப்பு பசு மாடு திங்க் பண்ணுறதில்ல, அது அது சாப்பிடும் போது சாப்பிடுது, அது மாதிரி இருக்கணும்ன்றீங்களா. செயலில் மனசு வந்து இயற்கையில் மிருகம் மாதிரி, மிருகம் வந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே எந்த எமோஷனும் கிடையாது. அதான் மிருகம் ஆனால் வெளில சாப்பிடும்போது சாப்பிடும், ஓடும்போது ஓடும், எல்லாம் பண்ணும். ஆமாம், ஆனால் அப்போ அப்படி பார்த்தா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதே வந்து மனசோட வெளிப்பாடு தான். ஆமாம், பட் என்ன டிஃப்ரென்ஸ் நான் மிருகத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, மிருகம் வந்து உள்ளே மிருகத்துக்கும் ஒரு அகம்புறம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மிருகம் வந்து அகத்திலையும் எந்த அறிவும் கிடையாது, வெளியிலையும் வந்து லிமிட்டட் அறிவு. நம்மள மாதிரி 6 அறிவு அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ்லாம் அதுக்கு டெவலப் ஆகி பெருசாக இல்லை. லிமிட்டடாக ஒரு ப்ரோக்ராம்டு இன்டெல் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணுன்ற மாதிரி அதையே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு இருக்குது. ஸோ புறத்துலேயும் சரி அகத்துலேயும் சரி ஒரு லிமிட்டட் இன்டெலிஜென்ஸ்லாம் அது வேலை செய்யும். பட் நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு நிறைய யோசிக்க முடியும், நிறைய கண்டுபிடிப்புகள், இன்டெலிஜென்ஸ் பவர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ புறத்தில் அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த அறிவெல்லாம் புறத்தில் யூஸ் பண்ணலாம், புறத்தில் என்ன வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அறிவை வந்து உள்ளே திருப்பி உள்ளே நான் இதை மாற்ற போகிறேன், இந்த இதை இப்படி படிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் தப்புன்னு தான் சொல்கிறேன். தவிர
புறத்தில் நம்ம அறிவை யூஸ் பண்ணிக்கணும். அந்த மிருகம் கூட அந்த டிஃப்ரென்ஸ் தான் வருது. மிருகம் வந்து புறத்துலேயுமே அறிவை யூஸ் பண்ணாது, லிமிட்டடாக யூஸ் பண்ணணும்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற சாப்பிட்றதெல்லாம் லிமிட்டட், அது கூட ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாதிரி இல்லையா, பேசிக் இன்ஸ்டிங்க் மாதிரி. அதுக்கு என்ன உணர்வு வருதோ அப்படியே செயல்படுத்திடுமே தவிர அது யோசித்து இந்த சூழ்நிலையெல்லாம் செயல்படுத்தமா கூடாதா அப்படின்ற ஒரு அறிவுலாம் கிடையாது இல்லையா. அதுக்கு அந்த லிமிட்டட், அது வந்து ஒரு லிமிட்டட் என்ன சொல்கிறது, ஒரு பீயிங் மாதிரி. ஆனால் ஹியூமன் பீயிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மாதிரி. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மாடு மாதிரி தான் இருக்கணும். ஆ, அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே டீல் பண்ண தேவையில்லை. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இங்கே டீல் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கதவு இல்லைன்னு சொல்கிறேன்னா கதவை நீங்கள் பாட்டி முட்டிகிட்டே இருக்கலாம், வேணால் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக சொல்யூஷன் கிடைக்காதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். தேவையில்லாமல் இதுக்கு இங்கே உட்காந்து முட்டிகிட்டு இருக்கீங்க, கதவு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், மிருகம் மிருகம்னா நான் இயற்கை, மிருகம்னா இயற்கை இல்லையா, இயற்கையாக இருக்கேன்னு தான் சொல்கிறோம், அவ்வளோதான். இயற்கையாக விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அகத்தில் உடல் ரீதியான பாதிப்புன்னு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், இன்கேஸ் இப்போ லங்ஸில் வயிற்று வலி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அது வெளியில் வர சூழ்நிலையாலையும் வரலாம் மேபி, இல்லை உள்ளாரையும் நம்ம அகத்தில் நிறைய விஷயங்கள் மாறுபடலாம். அப்போ நமக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பதட்டம், ஒரு துடிப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம அப்போ கவனம் செலுத்தி தான் ஆகணும் உள்ளார, அகத்தில் கவனம் செலுத்தி தான் நம்ம, அது நம்ம செலுத்தலாலுமே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கவனம் அங்கே போயிடுது இல்லைங்களா? ஸோ அப்போ அது இயற்கைன்னு சொல்லி விட முடியாது இல்லைங்களா? இல்லை, நீங்கள் என்ன உடம்புல ஒரு பிரச்சனை அதனால் கவலைன்னு சொல்லி உடம்புல, அது வந்து ஆல்ரெடி இப்போ பிரச்சனைனா பண்ணலாம். ஏதோ ஒரு சண்டை தான், ஒரு ஒரு வெளியில் புறத்தில் நடக்கிற விஷயத்தினால வெளியில் ஒரு விஷயம் நடக்குது, நடக்கிறனால உள்ள பார்த்துக்கிட்டா ஒரு பதட்டங்கள், ஒரு ஹார்ட் பீட் துடிக்கிறதே கூட முன்னரமோ ஹையாவோ ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் உருவாகலாம். ஸோ அப்படின்றப்ப நம்ம எப்படி அதை எடுத்துக்கிட்டு அதை டீல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன். அதான், அதை டீல் பண்ணுறது எங்கே இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல தானா இயங்குற இயக்கம் இல்லையா, அங்கே உங்கள் எதிர்பார்ப்பு கவலை வரக்கூடாதுன்னு வச்சா அது கேட்குமா? இல்லை அங்கே எதிர்பார்ப்பு வச்ச எதிர்பார்ப்பு கரெக்டாக இருக்குமா? எதிர்பார்ப்பு இல்லைங்க, இப்போ படப்படப்புன்றது இருக்கும் ரியலாக ஒரு விஷயங்கள் கரெக்ட். நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து படப்படப்பு இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்குறீங்க, மறைமுகமாக அதுதானே சொல்ல வரீங்க? இல்லை, இல்லாமல் பண்ணுறதை நம்ம செயல் பண்ண சொல்லலைங்க, அதை நம்ம கண்டுக்காமல் விடணுமா? அதுக்கு இம்பார்ட்டன் இன்கேஸ் அது வந்து அது பாடி ரிலேட்டடான இஷ்யூவா இல்லை மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூ சொல்லி எடுத்துக்கிறதான் கேட்குறேன். அதான், நீங்கள் பாடி ரிலேட்டடாக இஷ்யூனா நீங்கள் பாடிக்கு சப்போஸ் நிஜமாகவே ஹார்ட் பாடி ரிலேட்டட்ன்றது ரெகுலராக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஒரு புறத்தில் நடக்கிற விஷயத்தினால திடீர்னு ஒரு படப்படப்புன்ற வரப்போ புரியுது, அது வந்து பர்டிகுலர் பார்ட்ஸ் போய் அஃபெக்ட் பண்ணுது இல்லைங்களா? இப்போது ஹார்ட் பீட்டு ரொம்ப அதிகமாக நிறையா ரைஸ் ஆகும், இல்லை லோ ஆகும், எத்தனை விஷயங்கள் ஒரு இல்லைனா பரவாயில்ல அன்கான்சியஸ் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றப்போ அது புறத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நடக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஆமாம், ரொம்ப அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், நீங்கள் சொல்கிற மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கம் போகிற அளவுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, அதான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ அது வந்து இது அகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக விடுறதா, இல்லை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமா? ஆமாம், அதான் சொல்ல வந்தேன், எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் உங்கள் பாடியே எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக பாடி அது வந்து புறத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா, அதை நீங்கள் என்ன சரி பண்ணல, அது நம்ம புறத்தை டீல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது அதனால் பார்த்தீங்கன்னா அகத்தில் ஒரு சில பாடி ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது அப்படின்றப்போ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நம்ம கவனிக்கணுமா, அதை ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறேன். அதான் 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 சொல்ல வந்தேன், இப்போ வெளியில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால் உங்களுக்கு ஒரு கவலை ஏதோ பாதிப்பு வருது, ப்ரெஷர் ஏறுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் பீட் இதுவாகுது, பதட்டம் வருது, வேர்க்குது, அன்கான்ஷியஸ் ஆகுது, ஏதோ நடக்குது இல்லையா, அந்த அன்கான்ஷியஸ் ஆகுது, பதட்டம் ஆகுது, இதெல்லாம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுமோ பண்ணிக்கலாம், டாக்டர்கிட்ட போகிறதோ இல்லை அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, இல்லை அது இன்னும் பெட்டராக ஹெல்த்தியாக எப்படி அதை வராமல் எப்படி தடுக்கிறது, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறதோ என்ன பண்ணுமோ அதுக்கு எப்படி வேணால் டீல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி எப்படி தெரியுமோ தியானம் பண்ணுறது எது வேணால் பண்ணிக்கலாம் புறத்துக்காக, அதுவுமே புறம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, உடல் எல்லாமே புறம் சம்மந்தப்பட்ட விஷயம். பட் அந்த உணர்வை நம்ம கேள்வி கேட்க முடியாது, அது நம்ம பழக்கத்தில் உங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்வு வருது, வெளியில் இப்படி நடக்குதுன்றதுக்கு ஒரு உணர்வு வருது, அதை நம்ம கேள்வி கேட்க தேவையில்லை. அதுவுமே இந்த அளவுக்கு பெருசாக மாறுது, இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குற அளவுக்கு பெருசாக இருக்குனாவே நம்ம தான் போராடி போராடி அப்படி பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது மறைஞ்சி போகிற இதில் தான் இருக்குது, நம்மளாக பிடிச்சி தான் அதை போராடிட்டு இருக்கனால அந்த பழக்கத்தினால அது உடம்பையே பாதிக்கிற அளவுக்கு அது அவ்வளோ தீவிரமாக இருக்குது. இல்லை, யோகா சிகிச்சையில் ஐயா சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸோ அதை நம்ம கவனிக்கிறப்போ அந்த எந்த விஷயம் நடந்தாலும் சரி அது கண்டிப்பாக வந்து அது டிக்ரீஸ் ஆகுன்ற மாதிரி. ஆமாம், ஸோ அப்படின்ற மாதிரி அது எடுத்துக்கலாமா? ஆமாம், அது எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் தான் சொன்னேன் இல்லையா, அது தியானமோ இல்லை அவர் சொன்ன யோகா சிகிச்சை எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பண்ணி நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். பட் அந்த உணர்வை ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஃப்ரீயாக விட்டுறது தான் கரெக்டான அப்ரோச். உணர்வட்ட பண்ணோட மற்றபடி பாடி ரிலேட்டட் இஷ்யூ இருந்தால் நம்ம பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகேங்க, தேங்க்யூ சார். பிளட் ரிலேஷன்ஷிப்பு இல்லாட்டா அதாவது நம்மளோட குழந்தைங்களோ இல்லாட்டா பேரண்ட்ஸோ டீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கவலை வருது சார், அவங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக கவலையாக வருது, அது உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை, அது அந்த இதை வந்து நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் வரப்போகுது, அது அது வரும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது, நீங்கள் வந்து அகம்புறம்லாம் அங்கே திங்க் பண்ண முடியாது, அதனால திருப்பி நம்ம ஏதாவது ரியாக்ஷன் நடந்து தான் ஆகும்.
நான் அது எப்படி வேணால் அது பழக்கத்தினால வருதோ இல்லாட்டா ஏதோ ஒரு இதில் வருது. நம்ம இந்தியன் கல்ச்சரில் அது மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம கரெக்டாக தப்பா சார் இப்போ, ஏன்னா டெஃபினட்டாக வந்து பிளட் ரிலேஷன்ஷிப்போடு நம்ம டீல் பண்ணும்போது உடனே நம்ம மைண்ட் அஃபெக்ட் ஆகுது, அகத்தில் அகத்துலேயே அஃபெக்ட் ஆகுது. அது ரைட்டாக தப்பா? அதுதான். ஸோ நம்ம வந்து சொன்ன இல்லையா, இப்போ அஃபெக்ட் ஆகக்கூடாது, அஃபெக்டே ஆகக்கூடாது. எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அகம்புறம்லாம் பார்த்துட்டேன், இந்த விட்டுட்டேன் அப்படின்னா எதுவுமே அஃபெக்டே ஆகக்கூடாது, எதுவுமே பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க தேவையில்லை. பாதிக்கிறதே நேச்சுரல் தான். என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, புரிஞ்சிக்கிட்டாலும் அந்த உணர்வு வருது. அதையுமே எதுவும் பண்ண முடியலன்னா அதுவுமே நேச்சுரல் தான். ஏன்னா நான் செய்கிறது இல்லையா, நானாக விரும்பி செய்கிறது மட்டும்தான் புறம். புறம் சம்மந்தப்பட்ட திங்கிங் எல்லாமே நானாக விரும்பி செய்கிறேன். அதான், விரும்பாமல் செய்கிறது எல்லாமே அகம் ஆர் என்னோடய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இல்லாத ஆமாம், பழக்கத்தினால வர்றது தான், அதுவுமே அகம் தானேன்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை மீறி இருக்கிற எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நம்மளை மீறி நடக்கிற எதுவுமே நீங்கள் புறம் வச்சுக்கோங்க, அகம்னு என்ன பேர் வேணால் கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். நம்மளை மீறி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது. அது புறத்திலே கூட சம்டைம்ஸ் அதுவுமே வேலிட் தான் இல்லையா, புறத்திலே கூட சம்டைம் நம்மளை மீறி நடக்கலாம் இல்லையா. ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் தான் வரணும்னு சொல்ல முடியாது. நம்ம முயற்சி போடலாம், 100% 200% முயற்சி பண்ணலாம், பட் சூழ்நிலை புற சூழ்நிலை நம்மளுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் கூட வரலாம். அது நம்ம கையில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், போராடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டீல் பண்ணணும். டோட்டலாக ரெண்டு கொஸ்டின் எனக்கு. நம்ம அகத்துலேருந்து டேட்டாஸ் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு வேணும் அப்படின்னு நான் மனசுக்கிட்ட ஃபீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அது கொடுக்க தானே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு இளையராஜா பாட்டு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எக்ஸ்டர்னலாக ஒரு தாட்ஸை ஃபீட் பண்ணுறேன். ஆமாம், ஃபீட் பண்ணணும்னா ஒரு ஒன்றே நான் இப்போ இது யூடியூப்லேயோ ஒரு செட்லேயோ போட்டு கேட்குறேன். ஆமாம், அப்போது மகிழ்ச்சியை தருது. கரெக்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரல, அந்த தாட்ஸ் நான் ஃபீட் பண்ணுறேன். ஆமாம். ஸோ எண்ணத்தை நம்ம கூட ஃபீட் பண்ணி அதே மாதிரி கொண்டு வரலாம் இல்லையா? ஆமாம், வரலாம், அதான் சொன்னேன். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது வர்றத நீங்கள் போய் தடுக்காதீங்க. அப்படி நான் கொடுக்குறேனே, நான் கொடுக்கும்போது அது கொடுக்குதே. ஓகே, எனக்கு மகிழ்ச்சி வேணும்னு சொல்கிறேன். நீங்கள் மற்ற இந்த நிகழ்வு கவலை பிரச்சனை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கூட வரலாம். ஆனால் எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற நிகழ்ச்சிக்கு என்னுடைய டேட்டா நான் ஃபீட் பண்ணுறேன். ஃபீட் பண்ணும் போது அது கொடுக்குது, நீ சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு சந்தோஷமான செயலை நான் கிரியேட் பண்ணிக்க கூடாதா? கரெக்ட், அது செய்யும் தானே. ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் வந்து அப்போ நான் சொல்லி, ஸோ அப்போவே பேசும்போதே சொன்னேன், டெம்பரரியாக டெஃபினட்டாக நீங்கள் பண்ண முடியும், தியானம் பண்ணியோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இளையராஜா போட்டு ரப்பர் பேண்ட் சொன்னேன் இல்லையா, டெம்பரரியாக பண்ண முடியும். இளையராஜா போய்ட்டு ஒரு பாட்டை கேட்கலாம், ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்கும், 10 மணி நேரம் 24 மணி நேரம் கேட்டிங்கன்னா அப்புறம் அதுவே கூட உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, பர்மனெண்ட்டாக எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது. ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக உடனே அன்னிலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ டெம்பரரியாக ஒரு செட்டப் வச்சுக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதாது, அதுவும் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி, வாக்கிங் போகிறதோ இல்லை பீச்சுக்கு போகிறது, மியூசிக் கேட்குறது, இதெல்லாம் ஒரு டெம்பரரி செட்டப் மாதிரி தான். பிரச்சனையே பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இயற்கையாகவே எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், நம்மளும் ஃபீல் பண்ணி வரும். அது அதெல்லாம் திங்கிங் சம்மந்தப்பட்ட, செயல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, திங்கிங்னு எடுத்துக்கலாம். மேனுவல் நம்மளாக ஃபீட். செகண்ட் திங்ஸ் வந்து இப்போ இந்த உணர்வுகள் அத்தனையும் வருது இல்லையா, கோபம் கவலை பயம் டென்ஷன் எல்லாமே வருது. இப்போ கை அடிபட்டு போச்சுன்னா கையில் ரத்தம் வரும், தெரிஞ்சிடும். ஆனால் கவலைங்கிறது தெரியாது, ஆனால் படாத படுபடுத்திடுது. இருந்து ஒருத்தர் செத்துட்டாங்க, ஒரு நம்மளுக்கு க்ளோஸ் ரிலேஷன் எதுவும் ஆயிடுச்சுன்னா அன்றைக்குள்ளே நம்மளால் சாப்பிடவே முடியாது. அப்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா. இப்போது அதே மாதிரி அந்த ஒவ்வொரு உணர்வுக்கும் இந்த உடம்புக்கும் எவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியலையே, அது ஏன் என்ன நடக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதாவது உடல் உறுப்புக்கும் அந்த உணர்வுக்கும் நேரடி தொடர்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இதான் ரெண்டு கொஸ்டின். புரியுது. ஐ மீன் அதை பற்றி டீட்டெயில்டு, உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, உணர்வு லெவலில் உணர்வுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றது கண்டிப்பாக அது வந்து உண்மைதான் இல்லையா. நிறைய சைக்காலஜிக்கல், நிறைய பேர் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல் மனசில் நினைக்கிறனால தான் இந்த வியாதி, இந்த வியாதியை பற்றியே மனசில் நினைக்கிறதுனால பெரிய இன்னும் பெருசாகிடுது, வியாதி கூட இன்னும் டெவலப் ஆகிடுதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் அது என்ன என்ன உணர்வுனால என்ன ஆகுது அந்த டீட்டெயில்ஸ்லாம் மேபி இந்த அக்கு ஹீலர்ஸ் இல்லை அந்த மாதிரி இயற்கை வைத்தியம் அந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் ஏதாவது படித்தா இருக்கும். எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஐடியா கிடையாது, அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடையாது. அதான் அதான் இருக்கும் கண்டிப்பாக.
இல்லை அதான் புரிதல்னால அதான் ஏற்க சொன்ன இல்லையா, புரிதலுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எமோஷனல் சுமையெல்லாம் சுமந்துட்டே நம்ம செயல்படுறோம். ஸோ அப்போ செயல்படுறது கஷ்டம், சுமையை இறக்கி வச்சுட்டு செயல்படுறோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. பட் அதனால் டெஃபினட்டாக மாற்றங்கள் இன்னும் நல்லா செயல்பட முடியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடாக உடம்பில் வர டிசீசஸ் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கேரண்டியாக இப்படி தான் ஆகும் அப்படி தான் ஆகும்லாம் சொல்கிறதுக்கு தெரியல. கவலையை வந்து ஒரு 2 hours நினைச்சிருக்க போல ஒரு 2 minutes நினைச்சு விட்டுறலாம். கரெக்ட், அது புரிதலுக்கு அந்த புரிதலை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. கரெக்ட், தேங்க்ஸ் சார். அதான் வந்தால் எப்போ அஃபெக்ட் ஆகும்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் அவர் சொல்கிற மாதிரி 2 மணி நேரம் உட்காந்து போராடிட்டே இருக்கும்போது அது பாடியிலையுமே அதான். ஸோ எப்போ அதை ஃப்ரீயாக விட்டுருமோ வந்த கணத்துலேயே அதை மறைஞ்சி போகிறதுக்கு நம்மளாக அதை பிடிச்சி போராடிட்டு இருக்கோம்னு சொன்னாலையா, அது எந்த கணத்துலேயே அதை விட்டுட்டிங்கன்னா அதோட லைஃப் ரொம்ப கம்மி தான். ஒன்றுமே தங்கி இருக்கிறது கிடையாது, எதுவுமே தங்கியிருந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இல்லை. அதை நம்ம போராட போராட அது பெரிய பிரச்சனையாக நம்ம மாற்றிடுறோம். ஸோ அப்படி தான் பார்க்கணும். சொல்லுங்கள் சார். பகத்தில் வர உணர்வுகள் எமோஷன்ஸ், கோபமோ கவலையோ. சைலன்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸோ அகத்தில் வர உணர்வுகள் கோபமோ கவலையோ இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது நல்லா புரியுது சார். இப்போ வந்து நம்ம நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கும்போது கோபமோ கவலையோ ஏதோ எமோஷன்ஸ் வருதுன்னா அடுத்த ஒர்க்கில் எங்கேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். இதே நம்ம ஃப்ரீ டைத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு எமோஷன்ஸ் வருது, அது நம்ம அறியாமல் வருது பிகாஸ் ஆஃப் மெமரி, ஏதோ ஒரு பாட்டில் வருது நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அதனால் ப்ரோலாங்கு திங்கிங் தான் நம்மளுக்கு எங்கேஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேறு ஆக்டிவிட்டியில் நம்ம வாலண்டரியாக எங்கேஜ் ஆகிக்கலாமா, இல்லாட்டி அது எவ்வளோ நாள் இருந்துட்டாலும் இருந்துட்டு போட்டோன்னு விடலாமா? ரெண்டுமே நம்ம சூழ்நிலையை பொறுத்து. வாலண்டரியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கவலையான விஷயம் நடந்திருக்கு, எனக்கு கொஞ்ச நேரம் பிடிக்கல, சினிமா போயிட்டு வரணும், சும்மா வேறு சூழ்நிலைக்கு போகணும், சினிமா போயிட்டு வரணும், இளையராஜா பாட்டு கேட்கணும், அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. பட் அது பண்ணிட்டு வந்தும் டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அது பிரச்சனை இன்னுமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு அஃபெக்ட் ஆக தான் போகுது. ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன்றது நம்ம இந்த இங்கே கை வைக்க தேவையில்லைன்னு புரிஞ்சிக்கும் போது தான் பர்மனன்ட். இல்லை இன்னொரு ஒர்க்கில் நம்மளால் வாலண்டரியாக இன்னொரு ஒர்க்கில் நம்ம எங்கேஜ் ஆகிக்கலாம், பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ சொல்கிறதுல வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதான் போயிடும் அப்படின்றாங்களே, இல்லாட்டி இது நம்ம இது ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி ஆயிருமா, எது லிபரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும்? அதான் சூழ்நிலையை பொறுத்து தான். இப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பட் பாட்டுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு கவலை வந்து தான் தீரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ என்ன தான் சொல்யூஷன் இதுக்குன்ற ஒரு இதுக்கு தான் வருவோம் இல்லையா? சும்மா டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்குறதுனால உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகாதுல்ல. பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு லிபரேஷன் மட்டும்தான் சொல்யூஷன், நீங்கள் வேறு ஆப்ஷனே எப்படி பண்ணலாம் சொல்யூஷன்னா நம்ம அது எவ்வளோ நாள் இருக்குமோ இருந்துட்டு போட்டோம் அப்படி தான். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் இன்னொரு ஒர்க் வரும்போது நம்ம எங்கேஜ் ஆகிக்கலாம். ஆமாம், ஒர்க்கில் எங்கேஜ் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது, வந்தால் வந்துட்டு போகுது ஓகே அப்படின்ட்டு ஃப்ரீயாக விடும்போது தான் அது தன்னால் மறைஞ்சு போகுது. தேங்க்ஸ் சார். இப்போ அகம் வந்து எதிர்பார்ப்பு ரூல்ஸ் வந்து வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. அகம் புறத்தில் வந்து எதிர்பார்ப்பு ரூல்ஸு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ புறத்தில் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று செட் பண்ணுறவங்க, நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும், டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோம், டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் தடவை பண்ணுறாங்க, அகத்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது ஃபாலோ பண்ணல, அப்போ நமக்கு ஒரு கோபம் வருது. அதுவே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது மேலே மேலே கோபம் தானே வரும். ஆமாம், அது எப்படி? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நம்ம அகம்புறம் இல்லை இந்த ஹோல் இந்த ஆன்மீகம்ன்றதே நம்ம சம்மந்தப்பட்ட விஷயந்தான். மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், மற்றவங்க என்ன செய்யணுன்றதை டீல் பண்ணுறது கிடையாது, அது அவங்க தான் புரிஞ்சிக்கணும் இல்லையா. நீங்கள் சொல்கிறதுனால இன்னொருத்தர் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, அது அவங்க தான் எப்படி டீல் பண்ணணும் அவங்க கரெக்டாக புரிஞ்சிக்கணும். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறது, நீங்கள் புறத்தில் செஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே விளைவு, செய்கிற செயல் ஒன்று, அதுக்கான விளைவுன்றது வேறு இல்லையா. செயலை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இந்த இந்த செயலை செய்யலாம், இந்த செயலை செய்யக்கூடாது, இது கரெக்ட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி செயல்பட முடியும். பட் அதோட விளைவு இருக்குது இல்லை, அவுட்கம் ரிசல்ட் வந்து நம்ம அதுவுமே நம்ம கையில் ஃபுல்லாக 100%லாம் கிடையாது. நீங்கள் 100% முயற்சியே போட்டாலும் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வராமல் இருக்கலாம், அதுக்கு எவ்வளவோ வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா நம்ம முயற்சி மட்டுமே ஒரு ஃபேக்டர் இல்லை, அது ஒரு ஃபேக்டர், அதுக்கப்புறம் வேறு வேறு நிறைய இயற்கையோ இல்லை மற்றவங்களோட இன்வால்மெண்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ரிசல்ட் அப்படி தான் வரும்லாம் சொல்லவே முடியாது. முயற்சி செய்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது, இங்கே இங்கே அந்த ஸ்கோப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். இங்கே முயற்சி செஞ்சால் நீங்கள் தான் முட்டிக்கிட்டு நிற்கணும், கதவே இல்லாத இடத்துல முட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அது நீங்கள் எனக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கு அப்படி தான் பண்ணுவேன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான். பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களே பண்ணி பார்த்து 2 தடவை அடி வாங்கினா அப்புறம் கம்முன்னு நம்மளே உட்காந்துருவோம்ல.
ஏன் வேஸ்ட்டாக முட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே உட்காந்துருவோம்ல, அவ்வளோ அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும். வெளியிலே அந்த ஸ்கோப் இருக்குது, அட்லீஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணலாம். ஸ்கோப் இல்லாத இடத்துல ஆமாம் அங்கேயும் முயற்சி பண்ண முடியாது தான், முடிஞ்சு போன விஷயம். அதுதான் நம்ம அகம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலையா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, உங்கள் ஸ்கோப்பே இல்லையே, எனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓ, ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்க வேண்டி தான், அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏற்றுக்க வேண்டி தான். அந்த மாதிரி பார்க்கணும். சார், நீங்கள் சொன்ன விஷயங்களை வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவருக்கு புரிய வைக்க முடியுமா? மனநிலை சரியாக இல்லாதவருக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்ல வரோன்றதை அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல, அது கஷ்டம் தான் தோணுது. ஓகே, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார், அடுத்து இந்த அகம்புறம் ரெண்டுக்கும் சேர்ந்து பொதுவான விஷயத்தை பற்றி சொன்னீங்க, பொதுவான கவலைகள் பிரச்சனை, அது கொஞ்சம் ஓகே. அதான் மூணு வகையான பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன், மற்ற ரெண்டு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அகம் சம்மந்தப்பட்டனா இப்போ சொன்னேன், யாரோ ஒருத்தர் இதுவாகிட்டாரு, அதை செயலே முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்கோப்பே இல்லை, ஸோ பிரச்சனையே அகம் மட்டும்தான். புறம்னா இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த செயலை செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி அகத்தில் ஒன்றும் நான் செய்ய தேவையில்லை, அந்த செயலை மட்டும் செய்யணும். அகம் புறம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா, வெளியில் எனக்கு ஒரு சப்போஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ஒரு கவலை வருத்தம், அதனாலேயே டிப்ரெஷனில் தூங்காமல் சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்கேன், நிறைய உள்ள மனசில் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது, போராட்டமாக இருக்குது அப்படின்னா, இதில் ரெண்டுமே டீல் பண்ணோம். பிஸ்னஸ் லாஸ் ஆனதை கரெக்டாக டீல் பண்ணோம், ஏன் சும்மா விட்டிங்கன்னா பிஸ்னஸ் அது பாட்டுக்கும் மேலே வந்துடும், அது பிக்கப் ஆகிடாது. அங்கே என்ன பண்ணுமோ, என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணணும். பிஸ்னஸை எப்படி சரி பண்ணுறது, வேறு யாருக்காவது அட்வைஸ் வாங்கிக்கலாமா, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்கிக்கலாமா, வேறு இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்ஸ்லாம் யோசித்து அது பண்ணணும். அங்கே ப்ராப்பராக யோசித்து பண்ணணும். இங்கே பிஸ்னஸ் லாஸ் ஆனால் சந்தோஷமாக வரும், நல்லா ஜாலியாக துள்ளி குதிப்போமா, நான் பிஸ்னஸ் லாஸ் ஆனால் வருத்தம் தான் வரும், அது நேச்சுரல் தானே. இங்கே எதுக்கு க்வெஸ்டின் பண்ணோம், இங்கே எதுக்கு உட்காந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய வேலையே இல்லையே, குறை கண்டுபிடிக்க வேண்டிய இங்கே இல்லையே, குறை கண்டுபிடிக்கணும்னா அங்கே கண்டுபிடிக்கலாம். பிஸ்னஸ் ஏன் லாஸ் ஆச்சுன்னு வேணால் பார்க்கலாம், இங்கே குறை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ இப்படி தான் அகம்புறம்ன்றது பிரித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆமாம், கரெக்ட். நீங்கள் புறத்தில் மட்டும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா போயிடுது, அவ்வளோதான். இப்போ அதனால தான் இந்தியாவில் வந்து யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, யூஎஸ்ல எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட புறமே வேறையா இருக்குது, நம்மளோட புறமே வேறையா இருக்குது. ஆமாம், அது வந்து பை கல்ச்சர் தான் மாறுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், கண்டிப்பாக அதை நம்ம தான் அதை மாற்றி இது பண்ணோம். அப்போது புறத்துக்கே கூட நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், அப்போது புறத்துக்கே ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்ட் தான் சார் நீங்கள் சொல்கிறேன். அப்போ நம்ம ட்ரைனிங் போனால் தான் புறம் ஒழுங்காக பண்ணணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு முடிவெடுக்க தெரியலன்னா திடீர்னு போய் அவர் பிஸ்னஸ் ஏதோ ரன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது பிஸ்னஸ் எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு நான் பாட்டும் போய் டிசிஷன் சொல்ல முடியாது. எனக்கு அது விஷயத்தில் என்ன ட்ரைனிங் வேணுமோ அதை ட்ரைனிங் எடுத்துட்டால் தான் நான் சரியாக பண்ண முடியும். சார், அந்த உடலுக்கு இருக்கிற மாதிரி இச்சை அனிச்சைன்றது வந்து ரெண்டு செயல் தான் இது சொல்கிற சொல்ல வரீங்களா? ஸோ இப்போ வந்து திங்கிங் அப்படின்றது வந்து அறிவின் துணை கொண்டு இச்சை கூட செய்கிறது. ஓகே, தாட் அப்படின்றது அனிச்சையாக வருது நமக்கு. ஸோ அனிச்சையாக வர செயலை எதையுமே நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. இச்சையில் வந்து பண்ணுறதுல எல்லாத்துக்குமே நம்மளோட பொறுப்பு தான். ஸோ எல்லாமே நம்ம செய்கிறது தான், நமக்கு தெரிஞ்சு செய்கிறது தான். ஸோ கண்ட்ரோலிங் பாயிண்ட், குவெஸ்டனிங் பாயிண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து பிரேக் பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ பண்ண முடியும். அனிச்சையில் எந்த இதையுமே செய்ய முடியாது. கரெக்ட், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் சார். ஏன் இப்போது புரிதல் வந்து, இப்போ ஒரு MBBS படித்த டாக்டர் ஒருத்தர் இருக்கார், எங்கள் ரிலேஷன் வச்சிங்கன்னா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டார். ஒரு டாக்டர் க்ளீனாக தெரியுது இது எது இப்படி இப்படின்னு தெரியுது, அப்படி இருந்துமே அதுலேருந்து வெளியில் வர முடியல. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான சொல்கிறேன், இதே மாதிரி நிறையா அடிக்ட் ஆகிருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சொசைட்டியில் வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறவங்க, படித்தவங்க டாக்டர்ஸே என்னென்ன ஒரு ஆர்கனை பற்றி படித்தவங்க, செல்ஸை பற்றி படித்தவங்களுக்கு இது வரலையே, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களை ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறது? கண்டிப்பாக முடியும், நிறைய பேர் அந்த மாதிரி. அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கீங்க? ஓகே, இன்ஃபேக்ட் சரவணன் வந்து ஒரு செஷன், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இதை பற்றி மட்டும் தனியாக பேசுவார் டீட்டெயிலாக. ஷார்ட்டாக சொல்லணும்னா அதோட மெயின் இதுவே, அதோட கோர் ஆணி வேர் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி, அதையே யோசிச்சுட்டே இருக்கிறது. ஒரு விஷயம் செய்கிறேன்னா சப்போஸ் ட்ரிங்கிங்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிங்கிங்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு மணி நேரம் ட்ரிங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி அதை பற்றியே ட்ரிங்க் பண்ணக்கூடாது, இந்த வாரம் எப்படியாவது நான் ட்ரிங்க் பண்ணாமல், நான் இன்றைக்கி வந்து எப்படியாவது நான் ட்ரிங்க் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடணும், அது தப்பு தப்பு தப்புன்னு அதை பற்றியே ஒரு 10 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறது. அதை
அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கோம். அப்புறம் ஒரு மணி நேரம் ட்ரிங்க் பண்ணுறோம், ஒரு மணி நேரம் ட்ரிங்க் பண்ணி முடிச்சப்புறம் ஐயோ எவ்வளோ ட்ரை பண்ணால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியலையே, நான் குற்ற உணர்ச்சியோட அப்படியே இன்னொரு 10 மணி நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணுறது ஆக்சுவலாக அந்த விஷயம் நடக்கிறது ஒரு மணி நேரம், இதை பற்றி நினைக்கிறது, இதை பற்றி நினைக்கிறது பெருசாக அப்படியே. அதனால் அதை குற்ற உணர்ச்சி ஓகே இப்படி தான் இருக்குது, என்னால் முடியல, என்னோட நிலைமை இது தான் அப்படின்ட்டு அதையுமே ஃப்ரீயாக விடும்போது தான் அந்த ஒரு செயின்னே கட் ஆகும். இல்லைன்னா நம்ம அதை போராட போராட செயின் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தெரியல, அது புரிஞ்சிக்கணும். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் அந்த மாதிரி கியூர் ஆகிருக்காங்க, ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆமா, சரவணன் இதை பத்தி ஒரு சின்ன ஒரு 15 மினிட்ஸ் பேசுவார். ஆனால் அது ரொம்ப தேவை. இப்போ வந்து நல்லா படித்தவங்களே இதில் எஸ்கேப் ஆக முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஈவன்தோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரிஞ்சால் கூட அந்த கில்ட்டி ஃபீலிங் இதனால் வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ அதுங்களா மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வரலாமான்னு ஒரு ஐடியா. கண்டிப்பாக இது வந்து ஸ்டாண்டர்ட் கேள்வி தான், எல்லா ஞாபகங்களும் இதை பற்றி கேட்பாங்க. ஆமாம், அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. யூரோப்பியன் கண்ட்ரிலெலாம் நான் வந்து நிறைய மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது, இந்தியாவில் அவங்க மாதிரி வரதில்ல. ஆமாம், அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா சார்? இது அகம்புறம் தான், அகம்புறம் ஒரு இது, அகம் வந்து பை நேச்சர் வந்து கல்ச்சர்லேயே அகத்தை மதிக்கிறது இல்லை, சரண்டர் 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 போயிடுறாங்க. ஆனால் அங்கே சரண்டரே கிடையாது, அவங்க வந்து எல்லாம் மணி ஓரியன்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க சைக்கலாஜிக்கலாக தே ஆர் வெரி வீக்கு. ஆமாம், யூஎஸ் அண்ட் யூரோப் கம்பேர் டு இந்தியா. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா சார்? அகம்புறம் தான் காரணமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் நான் டீட்டெயில்டாக தெரியாது. ஹை லெவலில் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த கர்மா பேஸ்டு இதெல்லாம் நிறைய நம்புகிறோம், கடவுள் நம்பிக்கை, இல்லை நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி கல்ச்சர், நிறைய விஷயம் வந்து நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு டாலரன்ஸ். ஜென்ரலாக இந்தியன்ஸ்க்கே வந்து டாலரன்ஸ் லெவலில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இல்லையா? டிராஃபிக் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயம் ஆகட்டும், நீட்னஸ் ஆகட்டும், ரோடில் டிராஃபிக் அது இது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ட்டு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. எதிர்பார்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவங்க நிறைய அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டென்ஷன் வரும், கிளீனாக வச்சுருந்தோன்னா நிறைய டென்ஷன் வரும். ஆமாம், அவங்க வந்து இங்கே இங்கே வந்து விட்டாங்கன்னா அவங்களால ரெண்டு நாள் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டாலரன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். இப்போது நம்ம அதிகமாக நமக்கு க்ரியேட்டிவ் பீப்புள் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் நிறைய. கேட்குதா? அதிகமாக க்ரியேட்டிவ் பீப்புள் இல்லை. இப்போ கூகுள் மாதிரி, இல்லைன்னா ஹெச்பி மாதிரி, இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் புதுசு புதுசாக ஐடி கம்பெனிஸ் இருந்தேன், அந்த மாதிரி இங்கே இந்தியாவில் நிறையா இல்லை நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போது அவன் வந்து நம்மளை மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக வாழ முடியலையே, ஒரு குடும்பமாக ஒரு கட்டுக்கோப்பாக அன்பாக பண்பாக வாழ முடியலன்னு அவன் ஃபீல் பண்ணுறான். அங்கே டைவர்ஸ் ஜாஸ்தி, அங்கே வாழறது எப்படின்னே தெரியல. மெட்டீரியலாக அவன் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகிறான், ஆனால் ஒரு வாழ்க்கையே நம்ம சரியாக எப்படி வாழறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அவனுக்கு அவனோட இது வந்து அவுட்டரில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அவுட்டர்லேருந்து இன்னர் வரான், நம்ம இன்னர்லேருந்து அவுட்டர் போகிறோம். இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் தான் இவ்வளோதுக்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கலாம் சார். ஐயா, எல்லாருமே கேட்டது தான், இப்போ அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த எமோஷன்ஸ் வருது, அந்த கோபம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம சொல்கிற மாதிரி உறவுகளுக்குள்ளார, வீட்டுக்குள்ளார, வெளியில் கூட நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம், அகத்தில் இருக்கிறத வெளியில் காமிக்காமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் வீட்டுக்குள்ளார நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட, ஒரு அம்மாவோட அப்பாவோட நம்ம வந்து அந்த அகத்தில் வர உணர்வு, கோபமோ ஒரு ஈகோவோ டக்குன்னு அவங்க சொல்லும்போது நமக்கு வந்துடுதுன்னா அது வந்து நம்ம டக்குன்னு புறத்தில் காமிச்சிடுறோம். அப்படி கிடையாது, நீங்கள் சொன்னது தப்பு, நான் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்புறம் அவங்க திருப்பி சொல்கிறாங்க, ஒரு ஒவ்வாமை வந்துட்டே இருக்குது. அப்போது அது வந்து சரி, நம்ம வந்து அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு டைம் வந்து நம்ம அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நம்ம விட்டுடணும், விட்டுட்டால் அந்த சூழல் வந்து அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் திருப்பியும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது திருப்பியும் அதே ஈகோ வருது, அதே இது வருது, நம்ம அதை திருப்பியும் நம்ம சொல்லிடுறோம். என்ன ஆகுதுன்னா, இப்போது ஓகே, புறத்தில் வந்து நம்ம இது வந்து புறம் தான் இல்லைங்களா, புறத்தில் நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது செய்யாமல் இருக்க முடியல. இதுதான் எல்லார் வீட்லேயுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, எல்லோரும் திருப்பி 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 சண்டை போட்டுட்டு வாழ்நாளே வந்து இப்படியே போயிடுது. ஆமாம், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு இப்போ அது புறத்தில் செய்கிறதுனால திருப்பியும் அகத்தில் நமக்கு ஒரு கில்ட்டி வந்துடுது, திருப்பியும் அந்த கில்ட்டினாலே அந்த எரிச்சல்ல திருப்பியும் நம்ம சண்டை போடுறோம், அப்புறம் அவங்களும் அதே நிலையில் தான் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதே நிலையில் தான் அவங்களும் இருக்காங்க. திருப்பி 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 வருஷ கணக்காக இப்படியே தான் உறவுகள் வந்து போய்கிட்டே இருக்குது. அது புறத்தில் வந்து நம்ம அறிவு கொண்டு பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுவும் முடியாமல் போயிடுதுங்களே, அது எப்போ எப்படி? விளையாடுறது
ஆமாம் அதுதான் என்ன சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு செயல் எப்படி நடக்குது, ஒரு ரியாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட அது ஒரு செயல் தான் இல்லையா. நீங்கள் கோபமாக பேசுகிறீங்கன்னா அது ஒரு செயல். செயல் எப்படி நடக்குது, எண்ணம் வருது ஃபஸ்ட்டு, எண்ணம்னா கோபம் வருது எதுவும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை சிந்திக்கிறோம் இது சரியா தப்பான்னு யோசிச்சு தான் நம்ம செயல்படுறோம். சும்மாவே எல்லாத்துக்கும் செயல்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால் அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் அதே விஷயம் இங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மீட்டிங்கில் நடக்குது, சாப்பிடும்போது எதுவும் நடக்குதுன்னா நீங்கள் உடனே அதே மாதிரி போய் கோவப்பட்டுற மாட்டீங்க. கொஞ்சம் சாஃப்டாக அது எப்படி சொல்லணுமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்வீங்க. அதே கோவம் தானே, அதே இது தானே, ஏன் இங்கே மட்டும் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து நீங்களாக மைண்டில் அது இன்டெலிஜென்ஸ் அங்கே உங்கள் சிந்திப்பதுன்னா அறிவு தான் வேலை செய்யுது இல்லையா. அந்த அறிவு வேலை செய்யுது எல்லா இடத்துலையும், இங்கே ஒரே மாதிரிலாம் செயல்படுறது கிடையாது. ஸோ அறிவு வந்து இந்த இடத்துல முக்கியம், இந்த இடத்துல எனக்கு இந்த சூழ்நிலைக்கு சும்மா அவங்ககிட்ட கத்துறதுக்கு முடியாது, இந்த இடத்துல நம்ம இதுக்காக வந்திருக்கோம், அந்த முக்கியத்துவம் அதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுறோம். அங்கே வந்து உரிமை இருக்குது, சொல்லணுன்ற இது இருக்குது, திருத்தணும், என்னோடய கடமை இது, அவங்க தப்புன்னு சொன்னால் நான் சொல்லணும், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக அதை அந்த முடிவுக்கு வந்துடுறோம். ஸோ அதை வந்து நம்ம அதுவுமே உங்களை மீறி நடக்கிறது தான். ஸோ இதில் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரியாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கத்திடுறதுனால என்னென்ன விளைவு வருது, இதனால் இந்தந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்குது, அதனால் எனக்கு பிரச்சனையாக வருதே நாளைக்கு, ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி இங்கே நினைக்க நினைக்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பில்ட் பண்ண முடியுமே தவிர, ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அந்த மாதிரி ஜீரோக்கு அந்த மாதிரிலாம் வர முடியாது. அது இருந்துட்டு தான் இருக்கும், உங்களை மீறி நடக்கிற இதுக்கு நீங்கள் அதுக்காக நீங்கள் மீறி நடந்துச்சேன்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ண அது இன்னும் அதிலே தான் உட்காந்துட்டு இருக்கும், ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். அதனால் நடந்தது நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், போய் சாரி கேட்கணுனாலும் சாரி கேட்கலாம், இல்லை அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர, அந்த உணர்வு வந்துச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன்றதும் நம்ம கையில் இல்லை இல்லையா. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சப்போ தான் நம்மளுக்கு நினைவே சம்டைம்ஸ் அதை பற்றின ஒரு ஃபீலிங்கே வரும். அதையுமே ஃப்ரீயாக விட வேண்டி தான், நம்ம கையில் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அகத்தில் வந்து அகம்புறம்ன்றதுலாம் வந்து வெளியில் தான் வரும், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கடமை இவ இந்த மாதிரி இருந்தானா, அந்த குழந்தை இப்படி இருந்ததுன்னா பின்னாடி கஷ்டப்படுவா அப்படின்னு நம்ம திருத்த பார்ப்போம். நம்ம பரவாயில்ல, கெட்ட பேர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, அது தப்பு கடமைன்னு நினைக்கிற தப்பா அப்போது இல்லை, தப்பெல்லாம் கிடையாது, அதான் சொல்ல வரேன். உங்களை மீறியே நடந்த விஷயத்தை நீங்கள் அதை கூட கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் அதில் தான் கவனத்தை செலுத்தணுமே தவிர, அந்த உணர்ச்சிகளையோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிருந்தா அதுவே ஒரு போராட்டமாக தானே மாறிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், திட்டினா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம கடமைன்னு நினைக்கிறது இப்போ அந்த திருத்துறது நம்ம கடமை, பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரைட்டாக தப்பா? கரெக்ட் தான். வணக்கங்க. அங்கே கடமை கடமைன்ட்டு அதுதான், அது நம்மளாக நம்ம அப்பா அம்மா வளர்த்தது சுச்சுவேஷன் நம்ம இது பண்ணிட்டு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறோங்கும் போது நம்மளுக்கு அது திருப்தியாக இருக்கிறதுனால தான் அதை செய்கிறோம். ஒரு சிலர் வந்து எஸ்கேப் ஆக நம்ம என்ன நம்ம சொகுசாக இருந்துட்டு போயிடலான்ட்டு கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாங்கன்னா அந்த பேரண்ட்ஸு கூட அல்லது ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்கக்கிட்ட போனால் வேலை நடக்காதுன்னு விட்டுருவாங்க. நம்ம வந்து நமக்கு திருப்தி இருக்கிறதுனால அதை கண்டினியூ பண்ணுறோம், திருப்தி இல்லைன்னா விட்ற வேண்டியதான். அப்புறம் திருத்துறது கடமைன்னா முயற்சி பண்ணலாம், நமக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னா இப்போ ட்ரை பண்ணுறோம், அது ஒத்து வரலைனாலும் அது அதனுடைய விளைவு நல்லது கெட்டது நமக்கு தான் வரப்போகுது. அதை எப்படி ரியாக்ட் பண்ணால் நமக்கு எப்படி வரும் அப்படியே நம்ம கொஞ்சம் அனுபவத்தில் புரிஞ்சுக்கும் போது நம்ம பட்டுக்கு சைலண்ட்டாக இருந்தோம்னா தான், புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நம்ம கடமை செய்யும்போது நல்லா ஒரு திருப்தி வருதுங்க சார். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நல்லா பண்ண முடியுது, அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி சொல்லணும்னு சரியாக வரல. இல்லை கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, இது வந்து முழுக்க முழுக்க புறம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்கள அந்த கடமை அவங்கள எப்படி டீல் பண்ணும், அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் புறம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க டெக்னிக்கு அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம எப்படி எது உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். இதில் வந்து யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் என்ன இப்படி பண்ணேன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் அதே மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து யாருமே எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, என்னோட அனுபவத்தில் எனக்கு எப்படி தோணுதோ எனக்கு இது சரின்னு தோணுதுன்னா அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த தர்ம நியாயத்துக்குள்ளே வச்சுக்கணும், அஃப்கோர்ஸ் அதை வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். சொல்லுங்கள்.